கண்கே தப்பின் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? என்னன்னா நம்மளுக்கு தெரியும் நடக்க போறதுல ஏதோ வில்லங்கம் இருக்கு, நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனா வழி இல்லாம இது மத்தவங்க ஃபோர்ஸ்லயோ இல்ல நம்மளே இல்ல செஞ்சுதான் பாப்போமே என்னடா ஆக போகுது அப்படின்னு கேம்பிள் பண்ணுவோம். கடைசியில பார்த்தா அது நம்மளுக்கே வினையா வந்து முடியும். நம்ம மத்தவங்க சொல்றதையும் நம்ப வேண்டாங்க. நம்மளுக்கு ஆறாவது அறிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பேசிக் இன்ஸ்டிங்க்ட்னு ஒண்ணு இருக்கும். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறப்பவே அது கரெக்டா போகுமா இல்லையான்னு உள்ளுணர்வு கண்டிப்பா நம்மளுக்கு சொல்லும். சரி அது பார்த்து சொல்லி போட்டோம், ஏன்னா நம்ம மனசாட்சி தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கைடு. And everything is going to be successful. So, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா? ஐ எக்ஸசைஸ். சோ ஐ எக்ஸசைஸ் பார்க்கலாமா? என்னன்னா ஐஸ் வந்து நம்ம இரு கண்கள், கண்கள் இல்லாட்டி இருட்டில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுங்க. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்திலேயே, டிஸ்கிஃபார்ம் கெரட்டைட்டிஸ், கண் பார்வை பாதிக்கப்பட்டு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த கண்ணோட அருமை எனக்கு மட்டும் இல்லை, நல்லா இருக்கிறவங்களும் அதை பேணி பாதுகாத்து வச்சுப்போங்க, இல்லாட்டி ரொம்ப கஷ்டங்க. அதனால இன்னைக்கு வந்து சின்ன குழந்தைகள்ல இருந்து, ஏன்னா இப்பெல்லாம் வந்து வீடியோஸ் அண்ட் யூனோ சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் இதுலயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால கண்ணுக்கு வந்து கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் வந்து அது குறைஞ்சிட்டே வருது. கண்ணு இல்லாட்டி அப்புறம் இதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ நம்ம கண்ணை பார்த்தோம் அப்படின்னம்னா, எல்லாருக்கும் பொதுவா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை கண்ணை சுத்தி கருவளையங்கள், கரெக்டா? அண்ட் கருவளையங்கள் அப்புறம் ஐ பஃபினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் பின்னாடி லாங் அவர்ஸ் ஆஃப் ஒர்க், அப்புறம் வந்து ஒரு 45-40 இயர்ஸ்க்கு மேலேயே வந்துட்டு உங்களுக்கு ரீடிங் ப்ராப்ளம் வந்ததுன்னா, இல்லை இல்லை ஏன்னா அந்த தப்பு நான் பண்ணிட்டு இருந்தேன், இல்லை என்னால் படிக்க முடியும்னு கண்ணை சுருக்கிட்டு படிக்கிறது, இதெல்லாமே வந்து கண்ணுக்கு வந்து நம்மளுக்கு பாதிப்பு தான் கொடுக்கும். ஸோ டார்க் சர்க்கிள்ஸுக்கு வீட்டு ரெமெடி, ஹோம் ரெமெடி வந்து கியூக்கம்பர் ஜூஸ், கியூக்கம்பர்னா வெள்ளரிக்காய் அண்ட் பொட்டேட்டோ ரெண்டையும் கிரைண்ட் பண்ணிட்டு அந்த ஜூஸ் எடுத்து கண்ணில் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா டார்க் சர்க்கிள்ஸ் போகுதுங்க. அது நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சது. இல்லாட்டி நீங்கள் ப்ளீஸ் கோ உங்கள் ஸ்கின் டாக்டர், நம்ம பார்த்தோம் இல்லையா, குட் ஸ்கின் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட க்ரீம்ஸ் ஆர் வாட் எவர் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், கண்ணை பொறுத்த வரைக்கும் லைக் அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் அந்த இடம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான இடம். நம்ம என்ன நினைப்போம்னா ஃபேஸுக்கு போடுற க்ரீமே கண்ணுக்கு கீழே போட்டால் ஓகே ஆயிரும், கண்டிப்பாக கிடையாதுங்க. ஐ க்ரீம்ஸும் தனியாக இருக்குது, அது வாங்கி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அந்த க்ரோஸ் ஃபீட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுருக்கங்கள் வராமல் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடலாம். அது இல்லாமல் இப்போ போட்டாக்ஸ்னு வந்திருக்கு, ஃபில்லர்ஸ்னு வந்திருக்கு. பீங் நேச்சுரல் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஆன் யுவர் ஃபேஸ் வந்து இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ். இந்த ஃபுட் வந்து ஃபுட் இன்டேக் அது என்ன எடுக்கணும் அப்படின்னா, லீஃபி வெஜிடபிள்ஸ், கேரட்ஸு, பீன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கண் பார்வைக்கு நல்லது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, கண் பார்வை நல்லா இருக்கணும்னா கேரட் சாப்பிடு, கேரட் சாப்பிடு. இன்னும் ஒரு கேரட் குழந்தை கையில் கொடுங்க, பீட்சாவையும் வேண்டாததெல்லாம் வாங்கி கொடுக்கறதை விட்டுட்டு ஹை ஃபேட்டி ஃபுட் இல்லாமல் நல்லா கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி கொடுங்க. ஸோ குழந்தைய கூப்பிட்டுட்டு நம்ம பண்ண தப்ப குழந்தைங்க பண்ண வேண்டாம், குழந்தை பெனிஃபிட்டுக்காக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒன் கேரட் அ டே சேவ்ஸ் யுவர் ஐ சைட், அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் தி டாக்டர் அவே அப்படின்னு சொல்கிற மாதிரி, அ கேரட் அ டே could possibly keep you away from the eye doctor. So, kandipa kudunga kuzhandhaikku carrot, okay? Vitamin A, vitamin B, 6, 9 and 12. Idellame kan paarvaikku nalladhu pannakoodiya oru vishayangal. So, adhella irukkira maari vegetables um fruits um kandipa unga diet la eduthukonga. Kuzhandhaigalukku adu kudunga, ena nammala vida kuzhandhaiga dhaan nam system layum idhilayum ippa irukkira kaala katta ippa irukkira generation அவங்க தான் சிஸ்டம் பின்னாடி அண்ட் ஃபோன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாதது நம்ம தானே சொல்லி கொடுக்கணும். ஸோ ஆரம்பத்துலேருந்தே அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. எக்ஸசைஸ் 25 இப்படி ஜாயின் பண்ணிட்டு கீப் யோர் ஃபிங்கர், உங்களோட தம் தான் வந்து கவனத்தை விட்டு மாறக்கூடாது. ஸோ கண்ணு ரெண்டையும் அதுலேயே இருக்கணும். 1, 2, 3, 4, 5 அப்புறம் புஷ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அங்கேயே 5 கவுண்ட்ஸ் ரீடெயின் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5 திரும்ப மெல்லமா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இங்கே 5 கவுண்ட்ஸ், 1, 2, 3, 4, 5 திரும்பவும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 1, 2, 3, 4, 5 திரும்ப 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 1, 2, 3, 4, 5 உங்கள் பார்வை வந்து
தம்ப விட்டு நகரக்கூடாது. அண்ட் அது வந்து கண்டிப்பா ஐஸ் வந்து ஷார்ட் சைட் லாங் சைட் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ். Right, கண்விழி மட்டும் லெஃப்ட் ரைட் வரணும். சிக்ஸ் கவுண்ட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், அண்ட் ரிலாக்ஸ். அந்த எக்ஸசைஸ் பண்ணாமா கண்ணை எந்த அளவுக்கு கண்ணை வந்து சிமிட்டாம கண்ணை நல்லா முழிக்கணும், நல்லா ஓபன் இட் வைடர் வைடர் வைடர். ஸோ அந்த ஐ மசில்ஸ் எல்லாம் டைட்டன் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகுறது தெரியும். ஸோ ஹோல்ட் இட் தேர், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். செகண்ட் கவுண்ட் போலாமா, நல்லா முழிங்க, நல்லா முழிச்சு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெல்லமா கண்ணை மூடுங்க, அப்புறம் மெல்லமா முழிங்க. தேர்ட் கவுண்ட், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. And relax. Next exercise வந்து செமி சர்க்கிள், அப் ரைட் அண்ட் டவுன். ஓகே, மேலே பாருங்க, அப் right down, up right down, up right down, up right down. கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, நல்ல ஹேண்ட்ஸ வந்து உள்ளங்கைய நல்ல ரப் பண்ணி கண் மேல வைங்க, பார்க்கலாம் அந்த சூடு வந்து ரொம்ப இதமா இருக்கும். சோ மறுபடியும் ரப் பண்ணி கண் மேல வைங்க, அண்ட் மெல்லமா ஓபன் பண்ணுங்க. அண்ட் ரோஸ் வாட்டர் வந்து ஐ பஃபினஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் சொல்லுவாங்க. ஐஸ் வாட்டர் ஆல்சோ ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சு கண்ணு வந்து நீங்க டாப் பண்ணீங்க அப்படின்னா அந்த பஃபினஸ் கம்மி ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. And always remember, unga instinct da ungaloda first guide, and ungaloda soul da ungalku vandu and instinct ah kudukkuradhu, inner voice nu solluvom alle. So listen to your inner voice. On that note, I'll see you all tomorrow. Have a wonderful, happy, successful day. Inikku ellame jayam daanga. All the best. Thank you. Love you.